வணக்கம் டா நான் உங்கள் ஜித்து டோன் மிசிட் செக்ஷனில் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம டோன் மிசிட் செக்ஷனில் உலக சினிமாலேயே சிறந்த சினிமா பற்றி தான் இருக்கோம் இல்லையா இன்றைக்கும் ஒரு சூப்பரான சினிமா உங்களுக்காக காத்துட்ருக்கு வாங்க பார்க்கலாம் டோன் மிசிட் செக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் தி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளவுஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரான்சிஸ் ட்ரஃபர்ட் அப்படின்ற டேரக்டர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்ட்ரோ மாதிரி சொல்லிடலாம்னு இருக்கேன் ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துப்போம் அதை சாப்பிடுதா கரெக்டாக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் கொஞ்சம் ஏஜாக ஏஜாக பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை விட்டுருவாங்க சரி நம்ம பையன் தான் நம்ம பொண்ணு தான் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் விட்டுருவாங்க சோ அப்படி விடுறதுனால என்ன நடக்குது அந்த குழந்தையோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன சிறுவனோட ஒரு வாழ்க்கையை பத்தி சொல்றதா இந்த ஒரு படம் நம்ம வாழ்க்கையிலும் பசங்க வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்துல அந்த கதையில் வர விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் ஸோ அது எல்லாமே நம்ம வாழ்க்கையை ரிமம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் கதையில் பார்த்திங்க அப்படின்னா அந்தியோனி அப்படின்ற ஒரு இருக்கான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பையன் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான் அந்த ஃபோட்டோவை வந்து இன்னொரு பையனுக்கு பாஸ் பண்ணுறான் அந்த படம் வந்து வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது ஒவ்வொரு பசங்களுக்காக அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது இப்படி பாஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்தியோனிக்கிட்ட வருது அவனும் பார்த்துட்டு இருக்கான் அவன் ரொம்ப வெறிக்க வெறிக்க பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த டீச்சர் பார்த்துட்டு ஏ என்னடா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவன் கையில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓ இந்த வேலையில் நீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடி அடி நடிச்சுறாங்க ஆனால் ஆள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே இல்லை ஆ அம்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து முடிச்சுன்னு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் அம்பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அம்மா வேலையை முடிச்சுட்டு வராங்க வந்துட்டு டேய் போ வாங்கிட்டு வா போய் தோசை விட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி வராங்க அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தியுடைய மேலே ஒரு கேரே இல்லை அசால்ட்டாக விட்டுருவாங்க சரி என்னமோ பண்ணிவிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் வந்து வேலை விஷயத்தில் பிஸியாக இருக்கனால அவனை கண்டுக்கிறதே இல்லை அவனும் போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறான் மாவு வாங்கிட்டு வந்துட்டு மறுநாளும் போயிடுறான் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போயிடுறான் ஸ்கூலுக்கு போனோம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இருக்காங்க இவனும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் விளையாடலாம் பார்க்குறான் ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன அந்த ஹோம் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் பண்ணாமல் வந்துட்டனால சரி நம்ம ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் போனோன்னா கண்டிப்பாக வெளுத்துருவாங்க நம்மளை கொண்டே போடுவாங்க ஆனால் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சரி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தருங்க அண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன் அப்படியே அவங்களோட காசு சொல்ல வச்சிருக்க அப்படிங்கும்போது கேம்போது ஏ மதியத்துக்கு சாப்பிடக்கூட தான் வச்சிருக்கேன் காசு காசுலாம் அது போதும் தலைவா நீ கூட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஒரு பக்கம் வைச்சு வச்சுட்டு சினிமாவுக்கு கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இது பொதுவாகவே நம்ம பசங்க வாழ்க்கையில் நடக்கிறதான் ஆனால் இதில் இவங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் ஸோ இப்போ இந்த சினிமா தேட்டர் போய் படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு அப்படியே ஊரெலாம் சுற்றுறாங்க அங்கே சுற்றுலாம் வாடா அங்கே போகலாம் இங்கே போலான்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமாக அவங்க அம்மா பார்த்துறாங்க இவன் வந்து ஒளிகிறான் ஐயோ அம்மா அந்த பக்கம் ஒளிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் பார்த்துறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்ன தின்படுது அப்படின்னா அவங்க அம்மா வந்து இன்னொருத்தவங்களோட ஒரு தொடர்பில் இருப்பாங்க அதை வந்து இவன் வந்து பார்த்தார்றான் பார்த்தனுமே இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது வேற ஒருத்தவங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எதார்ச்சியை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தானா இது வந்து அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வராங்க வந்தோம் இவன் பறவை படுத்திருக்கான் கிரியெல்லாம் இருக்கான் இவனுக்கு சாப்பாடு யார் பண்ணுவான் நீ வந்து லேட்டாக இருக்க அப்படின்னு அவங்க அப்பா சண்டை போடுறாங்க இவன் முன்னாடியே அவங்க அம்மாவும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க இப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இவனை பேசட்ட ஹாஸ்டலில் சேர்த்திருங்க இவனோட ஹாஸ்டலில் சேர்த்துட்டா எந்த ஒரு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறது இவன் வந்து தூங்குற மாதிரியே கேட்டுகிட்டு இருக்கான் அவங்க அம்மா அப்பா சண்டை போகிறது இது மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு காயமாக இருக்குது மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான் அவன் தான் டான்னு ஸ்கூலுக்கு போயிடுவான் ஸ்கூலுக்கு போனதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்குது அதுதான் வாழ்க்கைய மாற்றுது மறுநாள் ஸ்கூலுக்கு போனதும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர் வந்து கேக்குறாங்க நீ தியாண்டா வரல என்னாச்சு ஏற்கனவே போய் பேசுவேன் இப்ப ஒழுங்குமா சொல்லு என்ன பொய்யும் சொல்லாம சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லை மிஸ் நான் வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால தான் நான் வரல அப்படின்னு ரொம்ப நடிக்கிறான் ஐயோ என்னோட அம்மா இறந்துட்டாருன்னு சொல்கிறேன் சரி போ 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 மறுநாளே நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அவன் ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு இந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் போயிடுது இவன் லீவ் போட்டது அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க இவங்க ஸ்கூலுக்கு வரத டீச்சர் பார்த்துட்டுமே என்ன நீங்கள் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னிமே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே க்ளாஸுக்கு போயிட்டு அவனை போய் அடி அடி நடிக்கிறாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியுமே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போய கூடாது எங்கேயாவது எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் ஓடிடுறான் அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா தேடுறாங்க எங்கடா போயிட்டான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க அவன் பார்த்துக்கு எங்கெங்கேயோ அங்கங்கே ஓடுறான் கடைசியாக அவன் இருக்கிற இடத்துக்கு அவங்க அப்பா வராங்க எப்படி தென்பற்றக்கூடாது அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான் பசி வேறு என்ன பண்ணுன்னு தெரில அங்கே இருக்கிற இடத்துல போய் திருட்டுறான் திடீர் சாப்பிட்டோன்னே வேறு வழியே தெரியல காலில் வெடிஞ்சிருது சரி நம்ம ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் அங்கே ஸ்கூல் இருக்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் அக்கா வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க ஏன் இப்படி அப்படி பண்ணுற வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறாங்க நல்ல விதமாக அப்பாட்டி நான் சொல்லிக்கிறேன் நீ ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாருனையும் சரி அப்பாவும் பார்த்திங்கன்னா இனிமேல் நான் அவனை அடிக்கலடா நான் அவனை பாசமாக பார்த்துக்கிறேன் வா படத்துக்கு போனாலும் ஃபேமிலியே கூட்டிகிட்டு போயிடறாங்க இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சது சரி ஓகே இனிமேலாக தான் அவன் வாழ்க்கை நல்லா போது மறுநாளும் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலில் ஒரு சின்ன பே மிஸ்டேக் தான் பண்ணுறான் பார்த்தா அதுவும் மாறி தான் வாழ்க்கையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுதி சொல்கிறாங்க கட்டுரை நீ அந்த கட்டுரையை வந்து எழுதுங்க அப்படின்ற போது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கட்டுரை எழுதுகிறாங்க இவன் மட்டும் ஏதோ ஏதோ ஒரு பார்த்து எழுதுற மாதிரி எழுதிடுறான் வேற ஒரு கதையை வந்து அப்படியே பார்த்து எழுதுறான் அது டீச்சர் வந்து வான் பண்ணுறாங்க நீ எப்போவுமே போய் சொல்லுவேன் இப்போவும் இது பண்ணுற நீ படிக்கிறக்கே லாய்க்கில் நீ ஹெட் மாஸ்டர் போக்க போ நீ இனிமேல் ஸ்கூல்கே வரனா ஆச்சா ஆச்சும் திட்டிடுறாங்க இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது கூட இருக்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் பாவம் மிஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறேன் நீ நான் அவனுக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேருமே வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேருமே வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க எப்படியும் உங்கள் வீட்டுக்கு போனால் உன்னைய ஹாஸ்டல் சேர்த்திடுவாங்க எங்கள் வீட்டில் போனாலும் என்ன ஏதாவது கண்டம் பண்ணிடுவாங்க சோ ரெண்டு பேருமே எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ரனே சொல்கிறான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க எங்கள் அப்பா ரேஸு கிளப்புன்னு அங்கே இங்கேனு போயிடுவார் நீ என்ன பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வந்துடு உங்கள் வீட்டுக்கு போகாத நம்ம என்ன பண்ணுவானா எங்கள் வீட்டில் வச்சுருக்க காசில் திருடி நம்ம சினிமா போக நம்ம பிடிச்சது செய்யலாம் நீயும் அதே மாதிரி நான் சொல்லும்போது திருடு அப்படின்னு சொல்லும்போது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கே போகாமல் இவன் வீட்டிலேயே ஒளிஞ்சி நின்றுட்டு சாப்பிட்டு வெளியே போக சுத்தம் அப்படியே இருக்கிறானுங்க திடீர்னு இவன் வீட்டில் ரனே வீட்லேயும் பிரச்சனைன்றனால என்ன பண்ணுறான்னா அந்தோனி அவன் வீட்டில் போய் திருடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார் ஒரு இது அதை ரைட்டரை போய் எடுக்க பார்ப்பான் எடுத்துனுமே உனக்கு ரொம்ப இதாகிடும் ஐயோ அப்பா கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வைக்கிற டைமில் அவங்க அப்பா மாட்டிடுவான் நீ வந்து திருந்தவே மாட்டேன் திருட்டு வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய்றாங்க அவங்க அவர்கிட்ட சொல்கிறாரு என் பையன் வந்து ஓவராக போய் பேசுகிறான் திருட்டு வேலை பண்ணுறான் நான் எவ்வளோ தண்டிச்சு பார்த்துட்டேன் என்னால் வந்து அவனை திருத்த முடில தயவுசெய்து நீங்கள் திருத்துங்க என் கண் முன்னாடி அவனை கூட்டிகிட்டு வராதீங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒரு சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நாங்களும் அதே மாதிரி சேர்த்திடுறோம் ஆனால் பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது எப்படி என்னாலும் பரவாயில்ல அவன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி

எப்பயுமே அவன் வந்து கிராஸ் ஆகி வரும்பொழுது அவன் ரொம்ப அழுகினா போக போகிற இடம் வந்து எப்படி இருக்குன்றதார் அவனுக்கு தெரியல அந்த இடத்துல இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குடும்பப்படுத்துற மாதிரி அடி எதுக்கு எடுத்தாலும் அடி விழுவாங்க சீர்திருத்த பள்ளியில் நீ இறங்கினா இறங்கி ஆகணும் ஏன் கேள்வி கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு இருக்கிறான் அந்த சமயத்தில் அங்கே இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களே அவங்க வந்து தப்பிச்சு போக பிளான் பண்ணிக்கிறாங்க அது வந்து அவங்க மாடிட்டுருந்தனால அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் வெளியே தப்பிச்சு போட ட்ரை பண்ணாங்கன்னு மூஞ்சி பார்த்து வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுக்குறான் எப்படிலாம் வெளியே போகணும் அப்படின்ற பேச்சு கொடுக்கும்பொழுது நம்ம சமயத்தில் பார்த்து நம்ம ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க அந்த செமையில கரெக்டான டைமில் வெளியே ஓடி போயிடலாம் ஓடி போனோம் அங்கே ஓடி அங்கே மழை அது இப்படின்னு ஓடி போயிட்டு கடைசியில் ஒரு கடல்கிட்ட வந்து நிற்கிறான் அவனுக்கு என்ன பண்ணுமே தெரில அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் தண்ணி திரும்பி பார்க்குறான் டக்குன்னு அதோட வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிவடையுது ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாரஸ்யமாக வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருந்தாங்க அவன் வந்து எப்படி மாறுறான் ஒரு பொய் சொல்கிறனால அவன் வாழ்க்கை எப்படி எப்படிலாம் மாறுது அப்படின்றத தெல்ல தெளிவாக காமிச்சிருப்பார் டேரக்டர் இந்த படத்தை சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பசங்க பார்க்குறத விட பெரியவங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றக்காகவே இந்த டேரக்டர் வந்து படம் எடுத்த அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த படம் எடுத்த டேரக்டரே பார்த்திங்க அப்படின்னா அவரோடைய அப்பாவோட ரைட்டரை திடீருக்காரு அதே காட்சி இந்த படத்தில் வச்சுருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம் வாழ்க்கையில் வந்து எதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் அது வந்து ரொம்ப தவறாக போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டீச்சராக இருக்கட்டும் நம்ம பேரன்ட்ஸாக இருக்கட்டும் அதை சரியான முறையில் கண்டித்து அவன் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் இல்லைன்னா அவன் வாழ்க்கையை மாறிடும் அப்படின்றது அழகாக சொல்லியிருப்பாரு என்ன இருந்தாலும் அந்த பையன் செய்தது தவறு தான் அவளும் அவன் வாழ்க்கையை திருத்திக்கணும் பசங்களே இப்படி இருக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு இந்த டைரக்டர் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க